ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ளூ பியர்டு அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ப்ளூ பியர்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மனிதருடைய செயல்களால் அவரை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களால் இந்த ப்ளூ பியர்டு அப்படிங்கிற கதையை அமைச்சிருக்கலாம் ஆத்தர். ஸோ இந்த ப்ளூ பியர்டு அப்படிங்கிற ஒரு மனிதர் பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரு தாடி இருக்குது. அந்த தாடி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, அவர் ஃபேஸில் வளரக்கூடிய தாடி எப்படி இருக்குன்னா நீல வண்ணத்தில் இருக்குது. பொதுவாக ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா தாடி கருப்பு கலர்லேயும் இல்லைனா வெள்ளை கலர்லேயும், நரைச்சிருந்ததுனா வெள்ளை கலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த போல் இருக்கும். ஆனால் இவருக்கு நீல கலரில் இருக்குது இந்த தாடி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு, மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர்கிட்ட யாருமே பழக மாட்டாங்க அந்தளவுக்கு. கேர்ள்ஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இவருக்கும் அந்த கேர்ள்ஸுக்கும் செட்டே ஆகாது. நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் இவரோட இந்த தாடி கலர்லாம் பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு ஓடி போயிடுவாங்க. எலோப் பண்ணி ரன் அவே பண்ணிவிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. இவர்கிட்ட யாருமே அந்தளவுக்கு பழக்கம்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்க மாட்டார். நீல கலரில் தாடி வச்சுக்கிட்டு மூஞ்சிலாம் ஒரு மாதிரி வந்துக்கிட்டு அந்த மாதிரி இருந்ததுனால ஸோ இவர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. அவ்வளோ சீக்கிரத்தில் பொண்ணு கிடைக்கல. ஒன் டே என்ன பண்ணுறாருனா, தன்னோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நைபர்ஹுட், அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக தான் லைஃப் இது மாதிரி போயிட்டுருக்கு கொஞ்ச நாள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ப்ளூ பியர்டு மேன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா நிறையா மேரேஜ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் மறைச்சிட்டு தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த மேரேஜ் பண்ண பொண்ணுங்கள்லாம் எங்கே போனாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற யார்கிட்ட கேட்டாலும் யாருக்குமே பதில் தெரியாதான். ஏன்னா அந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியாதான் இவரை மேரேஜ் பண்ண பொண்ணுங்கள்லாம். ஸோ அதெல்லாம் மறைச்சிட்டு தான் இந்த பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட்டுக்கான அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த ப்ளூ பியர்டு மேனும் இந்த பொண்ணும். அந்த ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ப்ளூ பியர்டு தன்னோட வேலை, அதாவது தன்னோட பணிக்காக நான் வேறு ஒரு கண்ட்ரிக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால் நீ வீட்டை பத்திரமா பார்த்துக்க, இந்த வீட்டில் நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குது, நீ எந்த ரூம்ஸுக்கு வேணாலும் போகலாம் வரலாம், ஆனால் ஒரே ஒரு ரூம்ஸ் மட்டும் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்பீட் பண்ணுறாரு, தடுக்கிறாரு. ஸோ அது மாதிரி சொல்லிவிட்டு அவர் வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிடாரு தன்னோட பணி நியமித்தமாக. அப்போ வெளிநாட்டுக்கு போனப்போ பார்த்திங்கன்னா நம்ம யங் லேடி மட்டும்தான், ப்ளூ பியரோட ஒய்ஃப் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வீட்டில் தனியாக இருக்காங்க. அப்படி தனியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கெஸ்ட்லாம் வராங்க. நம்ம ப்ளூ பியர்டு ஒய்ஃபு தனியாக வீட்டில் இருக்கும்போது நிறையா கெஸ்ட்லாம் வராங்க. இன்னும் சொல்லப்போனால் அழையா விருந்தாளிகள்லாம், கேட் கிராஷ், அதை இன்வைட் பண்ணாத விருந்தாளிகள் கூட அந்த வீட்டுக்கு வராங்க, ப்ளூ பியர்டோட வீட்டுக்கு வராங்க. அந்த டைமில் ப்ளூ பியர்டு கிடையாது, வெளிநாட்டுக்கு பணி நியமித்தமாக போகிறாரு. அப்போ நம்ம யங் அந்த ஒய்ஃபு ப்ளூ பியர்டு ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க, எல்லோரும் இன்வைட் பண்ணுறாங்க, விருந்தெல்லாம் வைக்கிறாங்க. எல்லாமே பார்த்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அடேங்கப்பா இவ்வளோ பெரிய கேசலில், இவ்வளோ பெரிய கோட்டையிலேயே நீ வாழ்ந்துட்டுருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறது பல பேர் இருக்காங்க. அதே சமயத்தில் நிறைய பேர் பொறாமப்படுறாங்க, இவளுக்கா இந்த வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பொறாமப்படுறாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ பியர்டோட ஹவுஸு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நல்லா அழகாகவும் பில்ட் பண்ணியிருப்பார், நல்லாவே கட்டியிருப்பார். அந்த டைமில் தான் இந்த மனைவியும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்த ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் ஜாலியாக சுற்றி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இவர் தான் சொல்லியிருக்காள் நிறைய ரூம்ஸு நீ போயிட்டு வரலாம் அந்த ரூம்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனால் ஒரே ஒரு ரூம்ஸை மட்டும் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனோட போயிருக்காரு. அதை இவர் ஞாபகத்தில் வச்சுட்டு தான் இருக்கா. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எல்லா ரூம்ஸும் திறந்து காமிக்கிறாங்க. பசங்க அவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே புகழ்ந்து தள்ளுறாங்க இந்த யங் லேடியை, ப்ளூ பியர்டோட ஒய்ஃபை. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லோரும் இந்த ரூமை திறந்து காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போய் ஒரு ரூமை திறக்கிறாங்க இந்த யங் உமன், ப்ளூ பியர்டோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ரூமை, தனியாக திறக்காத ரூமை போய் திறந்து பார்க்குறாங்க. அதை பஞ்ச் ஆஃப் கீஸை கொடுத்துருக்காரு. அந்த பஞ்ச் ஆஃப் கீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ரூமும் திறந்துட்டாங்க, ஒரே ரூம் மட்டும் லாக்டாக இருக்குது. அதை அன்லாக் பண்ணுற போகிறாங்க. அன்லாக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரூமு ஒரே டார்க்காக இருக்கும். அந்த ரூமில் அவர் நம்ம ஹஸ்பண்டு தான் போக வேண்டாம்னு சொன்னார்ல, நம்ம ஏன் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டோடையும் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போகிறாங்களா. அந்த டார்க்னஸை பார்த்துட்டு உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நிறையா என்னது பார்த்திங்கன்னா ஒரு டெட் பாடிஸ் இருக்கான். டெட் பாடினா யாரோட டெட் பாடினா இவரோட ஃபார்மர் ஒய்ஃப்ஸு, அதை முன்னாடி மேரேஜ் பண்ணாங்கல்ல ப்ளூ பியர்டு மேன், நிறையா முன்னாடி மேரேஜ் பண்ண உமன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொலை பண்ணியிருப்பாராம், கொலை பண்ணி அந்த ரூமில் வச்சுருந்துருப்பாராம். ஸோ அதே போய் லாஸ்ட்டாக மேரேஜ் பண்ண ஒரு உமனோட டெட் பாடிஸ் அங்கேருந்துருக்கு. அவங்கள சுற்றி ஃபுல்லாக பிளட்டு எங்கே பார்த்தாலும் ஒரு ஸ்டீம் மாதிரி சுற்றி அவங்கள பற்றி பார்த்திங்கன்னா ஒரு லாட் ஆஃப் பிளட்டு சேதை ஸ்கேட்டர்டு, எங்கே பார்த்தாலும் சேதறி கிடக்குது. அப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஷிவரிங் ஆகிடுச்சு இந்த ப்ளூ பியர்டோட இப்போ ரீசெண்ட் ஒய்ஃபுக்கு, இந்த யங் உமனுக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. பயம் வர்றதுனால கை காலெலாம் நடுங்கினோடனே அவங்க கையில் இருந்த அந்த கீ செயின் என்ன பண்ணுதுன்னா கீழே விழுந்துருது, அந்த பிளட்டில் விழுந்துருது. உடனே இவன் என்ன பண்ணுறா, நம்ம ஹஸ்பண்டு திரும்பி வந்தார்னா நம்மளை வைக்க மாட்டார், நம்மளை கில் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ பியர்டோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அந்த கீஸை எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஆணியில் மாட்டி வைக்கிறாங்க. மாட்டி வச்சாலும்
எப்படி மாட்டி வைக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக கொண்டு போய் மாட்டி வைக்கிறாங்க, ஹேங் பண்ணுறாங்க. ஸோ அதனாலும் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறேன் அந்த கீ செயினை. அந்த கீஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ரூம் கீ மட்டும் ஸ்பெஷலாக பார்க்கும்போது பிளட் ஸ்டைன் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கான். அது ஒரு மேஜிக்கல் கீன்னு கூட சொல்லலாம். அந்த மேஜிக்கல் கீயில் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் ஸ்டைன் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரத்தக்கரை திருப்பி திருப்பி மறைதான் வருதான், கழுவிட்டு வைக்கும் போது மறையுது, அப்புறம் திருப்பி மாட்டி வச்சுருப்போன்னே வருது. இது போல் இருக்கான். ஸோ இவளால் ஒன்றும் சொல்ல முடியா. இவன் என்ன பண்ணுறான்னா தன்னோட சிஸ்டரை, இவளுக்குன்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அந்த சிஸ்டரை கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம், இதுக்கு என்ன பண்ணலாம், இது மாதிரி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம். அந்த டைமில் தான் நம்ம ப்ளூ பியர்டு என்ன பண்ணுறாருனா ஊருக்கு வந்துடுறாராம். வெளிநாட்டுக்கு போனவர் திடீர்னு ஊருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாருனா தன்னோட ஒய்ஃப்ட புதுசாக கப்புள் ஆச்சா தன்னோட ஒய்ஃப்ட பேசுகிறாங்களாம். பேசும்போது என்ன சொல்கிறான்னா இது மாதிரி நீ எந்த ரூமாவது போனியா அப்படின்னு கேட்டாங்களாம். ஸோ அது மாதிரி தான் நான் போனேன், ஆனால் அந்த ரூமுக்கு நான் போகல அப்படின்னு சொல்கிறாங்களாம். சொல்லும் போது பார்த்திங்கன்னா சரி கீஸ் எல்லாம் கொடு அப்படின்னு கேட்குறாங்களாம். கீஸை கொடுத்தாங்களாம் இந்த உமன்ஸ், இந்த யங் உமன், அதாவது ப்ளூ பியர்டு ஒய்ஃபை எல்லா கீஸும் கொடுக்குறாங்களாம். கொடுக்கும் போது ஒரே ஒரு கீ மட்டும் மிஸ் ஆகுதான். எதுனா அந்த ஸ்மால் கீஸ் மட்டும் மிஸ் ஆகுனுச்சான். எங்கே அந்த ஸ்மால் கீஸ் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஸ்மால் கீஸை பயந்துகிட்டே கொடுக்குறாங்களாம். அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளட் ஸ்டைன் இருந்துச்சான். ஸோ உடனே கண்டுபிடிச்சிட்டாரான் நம்ம ப்ளூ பியர்டு. என்ன கண்டுபிடிச்சிட்டாருனா இது மாதிரி நீ தப்பு பண்ணியிருக்க, இதுக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, உன நான் கில் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஆர்டர் பண்ணுறேன், நான் சொன்ன பேச்சை நீ டிஸ்ஓபே பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளூ பியர்டு தன்னோட ஒய்ஃப்கிட்ட ரொம்பவே ஆங்கராக பேசுகிறாங்களாம். பேசும்போது நம்ம ப்ளூ பியர்டோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அந்த யங் உமன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, இதான் கடைசி தடவை, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவர் காலெல்லாம் விழுந்து கெஞ்சிறாங்க. இருந்தாலும் நம்ம ப்ளூ பியர்டு விடுற மாதிரி இல்லை, நான் சொன்னதை நீ கேட்கல, அந்த ரூமுக்கு ஏன் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ரூமில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண உமன்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால வெளில போய் சொல்லிவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக இவளை கில் பண்ணி ஆகணும், நம்மளோட யங் ஒய்ஃபாக இருந்தாலும் நியூலி மேரீடாக இருந்தாலும் நம்ம கில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் இவர் இருக்கார். ஸோ டிசிஷனில் இருக்கும்போது என்ன பண்ணுறாருனா நம்ம ப்ளூ பியர்டோட ஒய்ஃபு, நான் கடைசியாக சரி என்னை கொலை பண்ண போகிறீங்க, நான் கடைசியாக வேண்டிக்கிறேன், என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ண சொல்லி கேட்குறா. சரி நீ போய் ஒரு 1.5 மணி நேரம் உனக்கு டைம் கொடுக்குறேன், 1.5 ஹவர் உனக்கு டைம் கொடுக்குறேன், 1.5 மணி நேரம் நீ போய் உனக்கான ப்ரே பண்ணிவிட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு கில் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்கிறானா ப்ளூ பியர்டு. ஸோ இவன் என்ன பண்ணுறானா அந்த டைமில் போயிட்டு தன்னோட சிஸ்டரை கூப்பிட்டு வச்சு அலர்ட் பண்ணுறானா, நீ மை சிஸ்டர் நீங்கள் போய் மேலே டவர், நம்ம கோட்டை கேசல் இருக்கிற நம்ம இந்த கோட்டைக்கு மேலே போய் பாருங்கள், இன்றைக்கி நம்மளோட பிரதர் வருவேன் என்கிட்ட வரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அவர் வந்தார்னா என்னை சேவ் பண்ணுவார், நம்ம ரெண்டு பேருமே முடிஞ்சால் சேவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானா அலர்ட் பண்ணுறானா தன்னோட சிஸ்டரை. சிஸ்டரும் போய் அந்த டவர் மேலே நின்று பார்க்குறாங்களாம். இவ ப்ரே பண்ணிகிட்ருக்கா, ப்ளூ பியர்டோட ஒய்ஃபை ப்ரே பண்ணிகிட்ருக்கா. அவளோட சிஸ்டர் என்ன, அந்த ப்ளூ பியர்டோட ஒய்ஃபோட சிஸ்டர் என்ன பண்ணா மேலே போயிட்டு அந்த கேசல் மேலே இருக்க கோபுரத்துலேருந்து நின்று பார்க்குறாங்களாம். தன்னோட பிரதர் வராங்களா வராங்களா வந்து காப்பாற்றுவாங்களான்னு பார்க்குறாங்களா, வரவே இல்லையா. கடைசியாக இவன் என்ன பண்ணுறான்னா ப்ளூ பியர்டு உனக்கு முடிஞ்சு போச்சு, கொடுத்த டைமை நான் உனக்கு கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கத்தியெல்லாம் தீட்டிட்டு அவளை வெட்ட போகும்போது நம்ம என்ன பண்ணுறாருனா நம்ம ஹீரோ மாதிரி இந்த ப்ளூ பியர்டோட ஒய்ஃபோட பிரதர் வந்து சேவ் பண்ணிடுறாராம். கடைசியாக சேவ் பண்ணிவிட்டு ப்ளூ பியர்டை கத்தியால் குத்திடுறாங்களாம். குத்தினோடனே இவன் என்ன பண்ணுறா லாஸ்ட் ஒய்ஃபாக இந்த நியூ லிவ் கப்புள்டு ஒய்ஃப் இந்த நியூ மேரிடான ஒய்ஃப் என்ன பண்ணுறான்னா இது மாதிரி நீ இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களா கில் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட்டாக ப்ளூ பியர்டை கில் பண்ணிவிட்டு அந்த சொத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பாதி தன்னோட சிஸ்டருக்கும் தன்னோட பிரதருக்கும் பிரித்து கொடுத்துட்டு தனக்காகவும் கொஞ்சம் பிரிச்சுக்கிறாங்களாம் இந்த ப்ளூ பியர்டோட ஒய்ஃபு. ஸோ இதுதான் ஸ்டோரி முடியுது, இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.